ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது Answer, சதாத் ரகுமான் ஸோ பதினேழு வயது ஆகக்கூடிய இந்த சதா ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த மாணவனுக்கு தான் இந்த வருடத்திற்கான இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் பீஸ் ப்ரைஸ் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த விருது யார் இந்த மாணவனுக்கு வழங்கியிருக்காங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவரான மலாலா யூசுப் சாய் ஸோ இந்த பெண்மணி தான் இந்த சதாத் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய இந்த மாணவனுக்கு இந்த சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசு வழங்கியிருக்காங்க எதற்காண்டி இந்த மாணவனுக்கு வழங்கியிருக்காங்கன்னா சைபர் கிரைம் சொல்லக்கூடிய சைபர் மிரட்டலை தடுப்பதற்காக சைபர் டீம்ஸ் என்ற பெயரில் ஒரு மொபைல் செயலியை வடிவமைத்திருக்காரு எந்த பெயரில் சைபர் டீம்ஸ் இது ரொம்பவே முக்கியமானது சரிங்களா ஸோ இந்த பெயரில் ஒரு மொபைல் செயலியை வடிவமைப்பதன் காரணமாக தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது

விரைவான எதிர்வினை மேற்பரப்பு ஏவுகணையை எங்கு வெற்றிகரமாக சோதித்துள்ளது சமீபத்தில் இந்தியா விரைவான எதிர்வினை மேற்பரப்பு ஏவுகணையை எங்கு வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஆன்சர் ஒடிசா அதாவது ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கும் சண்டிப்பூர் ஏவுதளம் ஸோ இந்த ஏவுதளத்தில் இருந்து தான் அண்மையில் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விரைவான எதிர்வினை மேற்பரப்பு ஏவுகணை ஸோ இது ஆங்கிலத்தில் குயிக் ரியாக்ஷன் சர்பேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவோம் இந்த மி மிசைலை வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க சரிங்களா ஸோ இதை பற்றி மேலும் பார்ப்போம் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் வான்வழி இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதில் பொருத்தப்பட்ட ரேடார் மூலமாக ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய திறன் உடையது இந்த மிசைல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்டி ஒன் சொல்லக்கூடிய டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாரத் டைனாமிக் லிமிடெட் ஸோ இந்த நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த மிசைல வடிவமைத்திருக்காங்க சரிங்களா ஸோ ஒடிசாவில் தான் வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க கீழ்கண்ட எந்த மாநில அரசு நவம்பர் பதினைந்தாம் நாளை தனது மாநில தினமாக அனுசரித்து வருகிறது கீழ்கண்ட எந்த மாநில அரசு நவம்பர் பதினைந்தாம் நாளை தனது மாநில தினமாக அனுசரித்து வருகிறது ஆன்சர் ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்ட் மாநில அரசு தான் வருகின்ற ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினைந்தாம் தேதி தனது மாநில தினமாக அதாவது ஸ்டேட் ஃபார்மேஷன் டேவாக அனுசரிக்கிறாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம்தான் இதே தினத்தில் இருபத்தி எட்டாவது மாநிலமாக இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜார்மான் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது ஸோ அந்த வகையில் இந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி தனது மாநில தினமாக ஜார்க்கண்ட் மாநில அரசு அனுசரித்துட்டு வராங்க சரிங்களா ஸோ இதே நவம்பர் பதினைந்தாம் தேதி இம்மாநிலத்தில் பிறந்தவரான பிர்சாங் முண்டா ஸோ கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் பிறந்தவர் தான் இந்த பிரிசா முண்டா அதாவது பழங்குடியினர் தலைவர்னு சொல்லலாம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தை எதிர்த்த பழங்குடியினர் தலைவர்னு சொல்லலாம் இவருடைய பிறந்தநாளே ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரம் வருடம் முதல் அதிகாரப்பூர்வமாக இம்மாநில அரசு அனுசரிச்சுட்டு வராங்க சரிங்களா ஸோ ஒரே தினத்தில் மாநில தினமாகவும் இந்த பிரிசா முண்டா இவருடைய பிறந்த தினத்தையும் அனுசரிச்சுட்டு வராங்க ஜார்க்கண்ட் மாநில அரசு ஸோ ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த் சோரன் கவர்னர் திரௌபதி முர்மு சமீபத்தில் காலமான பிரபல நடிகரான சௌமித்ரா சாட்டர்ஜி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான பிரபல நடிகரான சௌமித்ரா சாட்டர்ஜி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் மேற்கு வங்காளம் ஸோ மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பிரபல நடிகரான சௌமித்ரா சாட்டர்ஜி சமீபத்தில் உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு ஸோ பிரபல வங்காள நடிகர் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த சாட்டர்ஜி ஸோ இவரை பற்றி மேலும் சில செய்திகள் பார்ப்போம் ஸோ இவருடைய இந்த கலைத்துறையில் ரொம்பவே சிறப்பாக பங்காற்றிய பங்காற்றியதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்தில் இந்தியாவின் சினிமாவுக்காக வழங்கக்கூடிய உயரிய விருதாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே விருதை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா மேலும் இந்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் பத்மபூஷன் விருதை கொடுத்தும் பெருமைப்படுத்திருக்கு ஸோ இது நம்ம நாடு மட்டும் கிடையாதுங்க பிரான்சின் பிரான்ஸ் நாட்டின் உயர்ந்த விருதாக கருதக்கூடிய தி டி டி ஹானர் ஹானர் இந்த விருதை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் இந்த சாட்டர்ஜிக்கு கொடுத்து பெருமைப்படுத்திருக்காங்க ரொம்பவே பிரபலமான வங்காள நடிகர் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் மரணம் அடைந்திருக்காரு ஸோ மேற்கு வங்காளம் சிஎம் மம்தா பானர்ஜ் கவர்னர் ஜெகதி தங்கர் துருக்கீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வென்றுள்ளவர் யார் அதாவது சமீபத்தில் நடந்த துருக்கீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வென்றுள்ளவர் யார் ஸோ இது ஃபார்முலா ஒன் கார் ரேஸுன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஆன்சர் லூயிஸ் ஹெமில்டன் ஸோ கிரேட் பிரிட்டன் மற்றும் மெர்சிரட் டிரைவராக இருக்கக்கூடிய லூயிஸ் ஹெமில்டன் தான் சமீபத்தில் துருக்கியில் இஸ்தான்புல்ல நடைபெற்ற துருக்கீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் இதில் எஃப் ஒன் ரேஸில் முதல் இடத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இதுக்கு இதில் இவருடைய கெரியரில் இது தொண்ணூற்றி நான்காவது வெற்றின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மைக்கேல் ஜுமேக்கர் ஸோ மைக்கேல் ஜுமேக்கர் சொல்லக்கூடிய இந்த வீரரை இவரும் முன்னாள் வீரர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய சாதனையும் சமன் செய்திருக்காரு இந்த லூயிஸ் ஹெமில்டன் சரிங்களா ஸோ சொல்ல போனால் வருகின்ற கிரான் பிரிக்ஸில் அடுத்தடுத்தது இந்த லூயிஸ் ஹெமில்டன் தான் வெற்றி பெற்றுட்டு வராரு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கிழக்காசிய உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் கிழக்காசிய உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது ஆன்சர் வியத்நாம் ஸோ வியத்நாமின் பிரதமராக இருக்கக்கூடிய நகு ஜியன் புக் நகையன் புக்குன்னு சொல்லக்கூடிய இவர் தான் காணொலி காட்சி மூலமாக இந்த வருடம் நடைபெற்ற கிழக்காசிய உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்காரு ஸோ நம்ம இந்தியாவின் பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் எஸ் ஜெய் சங்கர் வந்து ஜெய்சங்கர் வந்து காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்காரு ஸோ இந்த மாநாட்டில் கடல்சார் நிலைத்தன்மை அமைதி பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான துறையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு எஸ் ஜெய்சங்கர் ஸோ இவர் தான் இந்தியாவின் சார்பாக கலந்திருக்காரு சரிங்களா ஸோ இந்த கிழக்காசிய உச்சி மாநாடு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருடம் பதினைந்தாவது கிழக்காசிய உச்சி மாநாடு அதாவது ஈஸ்ட் ஆசிய சம்மிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த வருடம் பதினைந்தாவது உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு ஸோ வியட்நாமின் பிரதமராக இருக்கக்கூடிய நகையன் ஜியன் புக் இவர் காணொளி காட்சி மூலமா தலைமை இருக்காரு சரிங்களா சோ இதுவும் ரொம்பவே முக்கியமானது சரிங்களா சோபியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் சோபியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் ஆன்சர் ஜென்னிக் சின்னர் ஸோ இத்தாலி நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய ஜென்னிக் சின்னர்னு சொல்லக்கூடிய இவர்தான் சோபியா அதாவது பல்கேரியா நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சோபியாவில் நடைபெற்ற ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு சரிங்களா ஸோ யாரை எதிர்த்துனா கனடா நாட்டின் டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய வசேக் போஸ்பில்ஸ் ஒசேக் போஸ்பிசில் இவரை வீழ்த்தி இத்தாலி நாட்டின் வீரராக இருக்கக்கூடிய ஜென்னிக் சின்னர் இவர் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு மேலும் பன்னெண்டு வருடங்களுக்கு பின்பு ஏடிபின்னு சொல்லக்கூடிய இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இளைய வீரராக இந்த சின்னர் வந்து உருவெடுத்திருக்காரு புகழையும் எட்டிருக்காரு ரொம்பவே இளைய தான் இவருக்கு ஆகுது சரிங்களா தேசிய பத்திரிகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய பத்திரிகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் பதினாறு ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி தான் நேஷனல் ப்ரெஸ் டே அதாவது தேசிய பத்திரிகை தினம்னு சொல்லக்கூடிய இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ பத்திரிகையின் முக்கியத்துவத்தையும் பத்திரிகையாளர்களின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதற்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ மேலும் பத்திரிகையை பற்றி பார்க்கும்போது இந்த வருடம் நம்ம இந்தியா குளோபல் ஃப்ரீடம் ஃப்ரீடம் அதாவது எண்பது நாடுகளுக்கு நூற்றி நாற்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க குளோபல் பிரஸ் ஃப்ரீடம்னு சொல்லுவோம் இந்த இண்டெக்ஸ் சரிங்களா ஸோ நவம்பர் பதினாறாம் தேதி தான் தேசிய பத்திரிகை தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதே நவம்பர் பதினாறாம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டாலரன்ஸ் அதாவது சர்வதேச சகிப்புத்தன்மை தினமும் இந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகளின் சபையால் இது அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இந்த தினத்தில் சர்வதேச சகிப்புத்தன்மை தினமும் அனுசரிக்கப்படுகிறது இந்த சகிப்புத்தன்மை தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா மக்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வை வளர்ப்பதன் மூலம் சகிப்புத்தன்மை வலுப்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் நிதிஷ் குமார் ஆமாங்க பீகாரின் முதல்வராக இன்று பதவியேற்க இருக்கார் ஸோ இவர் ஐக்கிய ஜனதா ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர் மேலும் பாஜக கூட இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த வருடம் அதாவது இந்த சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவையில் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்க போறாரு ஸோ இன்று தான் ஏற்க இருக்கார் ஸோ ஆளுநர் ஸோ ம பீகாரின் ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு வந்து இவரை பதவி பிரமாணம் செய்ய இருக்கார் சரிங்களா அடுத்தது சென்னை மண்டல தொழிலாளர் துறை ஸோ இந்த சென்னை மண்டல தொழிலாளர் துறைக்கு சிறந்த சேவை அதாவது இந்த கரோனா காலகட்டத்தில் பொது முழக்கம் போடப்பட்டது இல்லையா ஸோ அப்போ சிறப்பாக சேவை ஆற்றியதற்காக சென்னை மண்டல தொழிலாளர் துறை வந்து முதலிடம் பிடித்திருக்கு அண்மையில் அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்பு அமை அமைச்சகம் கிட்டத்தட்ட இருபது மெய்நிகர் கட்டுப்பாட்டு மையங்களை வந்து அமைத்தது எதிர்காண்டினா சிறப்பாக சேவை செய்வதற்கு அந்த வகையில் இந்த கரோனா காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பாக சேவை செய் செய்த பட்டியலில் இந்த சென்னை மண்டல தொழிலாளர் துறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த சென்னை மண்டல தொழிலாளர் துறை நம்ம தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்டது ஸோ இரண்டு மாநிலங்களுக்கும் தான் இது வந்து தன்னுடைய சேவைகளை செய்யும் சரிங்களா அடுத்தது ஐக்கிய நாடுகளின் ஐநாவின் உணவு உலக உணவு அமைப்பு அதாவது டபிள்யூ பின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ இருக்கக்கூடிய உணவு பசி அதாவது பஞ்சத்தை காட்டிலும் அடுத்த படம் ரொம்பவே உணவு பஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு கணி கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேலும் இதை பற்றி சொல்லணும்னா அதாவது உலக உணவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் இந்த அமைப்பு பற்றி சொல்லணும்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு அமைப்பு ஸோ ஐநாவின் உண உலக உணவு அமைப்பு இந்த வருடத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்காங்க சரிங்களா ஸோ கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பா